ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் மணக்கோலம் குக்கிங் சேனல். இன்றைக்கி நம்ம ரேஷன் அரிசியில் மொறு மொறுன்னு தோசை எப்படி செய்கிறதுன்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம். எந்தெந்த ரேஷியோவில் அரிசி போடணும், எப்படி மாவை பக்குவமாக அரைக்கணும்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் சொல்லியிருக்கோம். அதுபடி பண்ணிங்கன்னா கண்டிப்பாக தோசை இந்த மாதிரி மொறு மொறுன்னு வரும். வீடியோவை எல்லோரும் கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க, இந்த ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு தோசைக்கு வந்து நம்ம அரிசியை வந்து ஊற போட்டுடலாம். ரேஷன் புழுங்கரிசி வந்து ஒரு 4 டம்ளர் சேர்த்துக்கோங்க. நல்லா க்ளீன் பண்ணி வச்சுருக்கோம், அதை வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ரேஷன் பச்சரிசி வந்து 2 டம்ளர் சேர்த்துக்கலாம். 2 ஸ்பூன் வெந்தயம் சேர்த்துக்கோங்க. 1/2 டம்ளர் உளுத்தம்பருப்பு சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் நல்லா ஒரு தடவை அலசி எடுத்தாச்சு. இப்போ இது மூழ்கிற அளவுக்கு நம்ம தண்ணி விட்டுடலாம். இது வந்து ஒரு 4 மணி நேரம் நல்லா ஊறட்டும். இப்போ ஒரு 4 ஹவர்ஸ்க்கு அப்புறம் பாருங்கள், அரிசி உளுந்து எல்லாமே நல்லா ஊறியிருக்கு. இது வந்து ஆல்ரெடி இட்லியை நாங்கள் இந்த கிரைண்டரில் அரைச்சிருக்கோம், அதே இதில் இப்போ நம்ம தோசைக்கு அரைக்க போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து கிரைண்டர் ஆன் பண்ணிவிட்டு கொஞ்சமாக தண்ணி விட்டுக்கோங்க. அப்போ தான் அரிசி அடுத்து நீங்கள் போடும் போது அடியில் போய் சிக்காமல் இருக்கும். இதுவும் ஒரு டிப்ஸ் தான். ஊற வச்ச எல்லாத்தையுமே நம்ம உள்ளே ஆட் பண்ணிடலாம். கொஞ்சமாக தண்ணி விட்டுக்கோங்க. அப்பப்போ நீங்கள் வந்து நடுவில் இந்த மாவை வந்து பார்த்துட்டு தேவைன்னா தண்ணி விட்டுட்டே இருக்கணும். மூடி வச்சிடலாம். இப்போ ஒரு 1/2 ஹவர் ஆயிருக்கு. பாருங்கள், மாவு வந்து நல்லா அரைச்சி சூப்பராக ரெடியாயிருக்கு. இந்த மாதிரி பக்குவத்தில் வந்ததுக்கப்புறம் நம்ம மாவை வந்து எடுக்க ஆரம்பிச்சிடலாம். ஒரு பாத்திரம் ரெடியாக வச்சுருக்கோம், அதில் வந்து நீங்கள் மாவு எல்லாத்தையுமே எடுத்துருங்க. ரொம்ப தண்ணி விட வேண்டாம், கரெக்டான தண்ணி விட்டிங்கன்னா சரியாக இருக்கும். பாருங்கள், மாவை வந்து நம்ம மூடி வச்சிடலாம். இது வந்து நல்லா பொங்கணும். பாருங்கள், 1/4 பாத்திரம் இருந்த மாவு இப்போ 1 பாத்திரம் ஃபுல்லாக வந்திருக்கு. நல்லா பொங்கியிருக்கு. நல்லா பொங்கினதுக்கப்புறம் நீங்கள் தோசை பார்த்தீங்கன்னா தோசை வந்து நல்லா மொறு மொறுன்னு சூப்பராக வரும். நல்லா நீங்கள் மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ ஃபுல்லாக இருந்த மாவு அப்படியே குறைஞ்சிட்டே வரும். நீங்கள் மிக்ஸ் பண்ண நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ நீங்கள் எவ்வளோ மாவு வேணுமோ அதை மட்டும் ஒரு பாத்திரத்தில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு மீதியை நீங்கள் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். தேவைக்கேற்ப உப்பு சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக தண்ணி விட்டுக்கலாம் கன்சிஸ்டன்சி கரெக்டாக வர்றதுக்காக. எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. இந்த மாதிரி கன்சிஸ்டன்சியில் இருக்கணும் மாவு. பாருங்கள், அடுப்பை ஆன் பண்ணிடலாம். தோசைக்கல்லில் போட்டுருங்க. 1 ஸ்பூன் எண்ணெயை வந்து நல்லா தடவி ரெடியாக வச்சுக்கோங்க. இப்போ நம்ம தோசை விட ஆரம்பிச்சிடலாம். ஒரே ஒரு கரண்டி மாவை மட்டும் விட்டு நல்லா அப்படியே கல் ஃபுல்லாக தேய்ச்சிக்கோங்க. எண்ணெய் விட்டுக்கலாம். அடுப்பை வந்து மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. அப்போ தான் தோசை வந்து நல்லா ரோஸ்ட்டாக வரும். இந்த பக்கம் நல்லா ரெடியாக எடுத்து பாருங்கள். இப்போ நம்ம திருப்பி போட்டுடலாம். எவ்வளோ அழகாக திருப்ப வருது பாருங்கள். கல்லில் ஒட்டாமல் சூப்பராக வருது. இப்போ இந்த பக்கமும் ரெடியாக எடுத்து நம்ம எடுத்துடலாம். வாவ், தோசை வந்து அவ்வளோ கிறிஸ்பியாக சூப்பராக வந்திருக்கு. இப்போ இதை நம்ம பிளேட்டில் எடுத்து வச்சிடலாம். இதே மாதிரி நான் உங்களுக்கு இன்னொரு தோசையும் விட்டு காட்டுறேன் பாருங்கள். இதுவும் இந்த மாதிரி கிறிஸ்பியாக அவ்வளோ அருமையாக வந்திருக்கு. இன்றைக்கி நாங்கள் பண்ண எல்லா தோசையுமே இந்த மாதிரி கிறிஸ்பியாக தான் வந்திருக்கு. அவ்வளோ டேஸ்டியாக இருக்குது. அவ்வளோதான் நம்மளோட மொறு மொறுன்னு தோசை. அதுவும் ரேஷன் பச்சரிசி புழுங்கரிசி வச்சு பண்ணியிருக்கோம். எவ்வளோ சூப்பராக வந்திருக்கு பாருங்கள். இதே மாதிரி டிப்ஸை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணி பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு இந்த மாதிரி மொறு மொறுன்னு தோசை வரும். இந்த ரெசிபியை வந்து கண்டிப்பாக எல்லாருமே உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். உங்கள் ஃபீட்பேக் எனக்கு கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்டிங் ரெசிபியோட நான் உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.